ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் தகவல் சேனலில் பாதத்தில் ஏற்படுற பித்த வெடிப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்ல இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக சீக்கிரம் குணப்படுத்திடலாம் ஒரு சின்ன டப்பில் பாதம் முழுகிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சாறு பிழிஞ்சுக்கணும் இதோட ஒரு ஸ்பூன் கல்ப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த தண்ணியில் பாதத்தை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் பிறகு ஃப்யூமிக் ஸ்டோனால் பாதத்தை சொர சொரப்பாக தேய்ச்சி கழுவும் போது பாதத்தில் உள்ள இறந்த செல்கள்லாம் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் பித்த வெடிப்பும் சீக்கிரம் மறைஞ்சிடும் குதிகால் வலி இருக்கிறவங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா வழி இல்லாமல் பார்த்துக்கலாம் பித்த வெடிப்பு மறைகிறதுக்கான அடுத்த குறிப்பு இது தேங்காய் எண்ணெயையும் விளக்கெண்ணெயையும் செம அளவில் எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும் இதை பாதத்தில் உள்ள வெடிப்பில் தடவி கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவிடணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பாதத்தில் உள்ள வெடிப்பு சீக்கிரம் சரியாகிடும் குதிகால் வெடிப்பு நீங்கிறதுக்கான மூன்றாவது குறிப்பு இது பப்பாளி பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதை வெடிப்பு உள்ள இடத்துல தடவி அது காஞ்சதும் தண்ணியில் நினச்சி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி கழுவணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பாதத்தில் உள்ள வெடிப்பு சீக்கிரமே சரியாகிடும் பித்த வெடிப்பு குணமாகறதுக்கான நான்காவது குறிப்பு இது மருதான இலைகளை அலசி சுத்தம் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இதை நாம் வெடிப்பு உள்ள இடத்துல தடவி காஞ்ச பிறகு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி கழுவும் போது வெடிப்பு சீக்கிரம் சரியாகிடும் பித்த வெடிப்பை நீக்குவதற்கான கடைசி குறிப்பு இது வேப்ப எண்ணெயில் மஞ்சள் கலந்து அதை வெடிப்பு உள்ள இடத்துல தடவணும் இந்த மாதிரி தினமும் பண்ணிட்டு வரும்போது பாதத்தில் உள்ள வெடிப்பு சீக்கிரம் அரைஞ்சிடும் நான் குறிப்புகளில் சொன்ன பொருட்கள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் பித்த வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன குறிப்புகளில் ஏதாவது ஒரு குறிப்பை ஃபாலோ பண்ணி பாதத்தில் உள்ள வெடிப்புகளை முழுமையாக நீக்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம தமிழில் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்